இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். And இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Welcome back to Fun with Vijay. Okay மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சீரியல் ட்ரோல் சோதனைகள், வேதனைகள், கொடுமைகள் எதுனாலும் சொல்லலாம். நிறைய பேருக்கு சீரியல் பிடிக்கும், நிறைய பேருக்கு சீரியல் பிடிக்காது. எனக்கு அதே மாதிரி தான், சீரியல் பிடிக்கும் ஆனால் பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து சீரியலில் சான்ஸ் தர மாட்டாங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும்பா, பட் இருந்தாலுமே ஒரு சில சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க, பயங்கர கிரிஞ்சாக எடுப்பாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது, என்னடா இதெல்லாம் பாசிபிளாடா இப்படின்ட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில தமிழ் சீரியல் மட்டுமல்லாது இந்தியன் சீரியல் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சீரியல் ரசிகர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சீரியலும் நம்ம லிஸ்ட்டில் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் விஜய். ஓகே, மறக்காமல் எல்லாருமே நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அப்படிங்கு நம்ம அடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு எல்லோ கலர், அதாவது மஞ்சள் கலரில் ஹார்ட் போட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு என்னென்ன சீரியல் பிடிக்குது நான் தெரிஞ்சுக்கிறேன், அது தாண்டி எந்த சீரியலை நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த சீரியலெல்லாம் கழுவி ஊற்ற போகலாமா? சரி ஓகே, முதல்ல தமிழ் சீரியல் நான் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக ஹிந்தி இங்கிலீஷ்லாம் இல்லை, இந்தியன் சீரியல் தான். முதல்ல தமிழ்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? வாங்க சீரியல் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரியல் சுந்தரி. அப்படின்னு எந்திரி கடையில் இருக்குது முந்திரி. சரி ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் சுந்தரி சீரியல் தான் பார்க்க போறோம். சுந்தரி சீரியல்ல நம்ம சுந்தரி மேடம் வந்து கீழே படுக்க போட்டு ஒரு பாட்டி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாட்டி ஏதோ பண்றாங்க, அதை பார்த்துடலாம். அதாவது மக்களே, ஒரு பள்ளி போன பாட்டி வந்துட்டு சேரில் ஒருத்தனை கட்டி போட்டுட்டு நம்ம சுந்தரி அக்காவையும் கட்டி போட போயிருக்குது. அந்த நேரத்தில் அம்மன் தாய் மாதிரி கண்ணை முழிச்சு இவங்க டம்குன்னு எஞ்சிட்டாங்க. இப்போ இந்த பாட்டி வந்து சுந்தரி அக்கா கையை கட்டி போடுமா, இல்லை சுந்தரி அக்கா பாட்டி கையை கட்டி போடுவாங்களா? சுந்தரி அக்காவா? சுந்தரி அக்கான்றது ஒரு அக்கா மீன் கடை வச்சிருப்பாங்கல்ல மீன் பீச்சில், அவங்க தானே அக்கா? உங்களை சொல்லக்கா, தப்பிச்சு தப்பா நினச்சிக்காதீங்க. சுந்தரி சீரியல் இருக்க என்ன இன்னைக்கு இவ்வளோ ரோல் ஆகுது? என்ன இந்த பாட்டி இந்த போடு போடுது? எனக்கு தெரிஞ்சு பழைய படத்தில் வர ஃபைட்டராக இருக்குமோ பாட்டி, ஹேய் ஹூ ஹா அப்படின்ட்டு அடிச்சிட்டு இருக்குது. கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ எச்எஸ்மி, என்ன பண்ணுறீங்க? அங்கிட்டு ஒரு ஆம்பளையை கட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் கட்டிலில் வந்து கபடி விளையாடிட்டு இருக்கீங்க. ஓ, நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏமா சுந்தரி, அந்த ஆயம் வந்து உன்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி சரி, கட்டில் விட்டு வெளியே வந்து ஃபைட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சண்டை சீக்கிரம் முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் மல்லிகை கடைக்கு போயிட்டு ஒரு 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். 5 கிலோவா? 5 கிலோனா என்ன பெரிய கோட்டி சொல்கிறேன் நினைப்பீங்களே, ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாடி சுந்தரி எட்டப்பா பற்ற எனக்கு மேல ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அந்த வயசான கிளவிய போட்டு லெஃப்ட்ல ஒரு அடி ரைட்ல ஒரு அடி அடிக்கிறியே, உனக்கு மனசாச்சு இல்லையா? எட்ட தப்பு பண்ணிட்டாலும் அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்கள இப்படிதான் அடிப்பியா? இந்த மாதிரி ஏதோ கட்டலில் வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தீங்க. ஓகே, என்ன இப்படி பொசுக்கு அடிச்சு விட்டேன். சரி, ஓகே, இவங்க பண்ணதெல்லாம் போதும் மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பேர் நான் நோட் பண்ணல. அந்த சீரியல் பேர் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஒரு 4 அக்கா வந்துட்டு மேலே நின்றுட்டுருக்காங்க. ஒரு அக்கா வந்து கீழே குட்டி ஸ்விம்மிங் ஃபூலில் குதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா 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 வான்ட்டு கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த அக்கா உள்ளே இருக்குது. சரி, எதுக்கு சொல்லிட்டு அந்த சீனுக்குள்ளே போயிடலாம். ஓய், இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுடா? நான் சொல்கிறேன். மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு ஒரு படம் மோகன் நடிச்சிருப்பாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போகும்போது ஒரு புதக்குழியில் வந்து ஹீரோயின் விழுந்துருவாங்க. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. நான் பாடுற பாட்டுக்கு நான் வந்து சூப்பர் சிங்கர் 3, 4, 5 ஹாலிவுட்டில் கூட கலந்துக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? சரி, ஓகே, கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கட்டமாக ஒரு புதக்குழி, எந்த ஊர்னா புதக்குழி வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குமா, ஜேசி வச்சு இது குழி எடுத்த மாதிரி இருக்குது. அந்த புதக்குழியில் இந்த அக்கா விழுந்து போயிருக்காங்க. அதை காப்பாற்றுறதுக்கு இவங்க 4 பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாகவே இவங்க இழுக்கிறாங்களா இல்லை இழுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? இந்த காரை கல் அப்படின்னா இப்படி ஒத்தகால் வச்சு போஸ் கொடுத்து நிற்பாங்களே, அது மாதிரி அந்த கயிறு இழுக்கும் போது எவ்வளோ டைட்டாக இருக்கும். இவங்க கையிலேருந்து இங்கே வரும்போது இப்படி இருக்குது, இவங்க கையில் இங்கே போகும்போது இப்படி பெண்டாக இருக்குது. அழகா அந்த அளவுக்கு இழுக்கிறீங்க, இழுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. சரி, ஓகே, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வெண்ணிலா வா வெண்ணிலா வா வெண்ணிலா. அப்படி நிறுத்துங்க, 1 செகண்ட் அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்க. என்னம்மா அது பொழுக்குன்னு கால் வந்து மேலே வந்துட்டு போகுது. புதக்குழியில் மாட்டிக்கிட்டால் காலை நகர்த்த முடியாது. என்ன உங்கள் கால் மேலே லைட்டாக வந்துட்டு போகுது? ஓ, அது டூப்ளிகேட் புதக்குழியா? சரி, ரொம்ப நடிக்காதீங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மக்களே. வாய்ஸ் மட்டும் வருதே தவிர இவங்க கிட்ட ஆக்ஷன் இல்லையே. ஆக்ஷன் மீன்ஸ் யாருன்னா போர்ஸா, ஐயோ வினிலா என்னாச்சு தெரியலையே, ஐயோ வினிலா வா வினிலா, இப்படி பாகுபலியில் வந்து இழுப்பாங்களே அந்த மாதிரி இழுக்கணும். ஏ சா ருத்ர சா கவுரை பிடிச்சி இழுத்து சா அப்படின்ட்டு இழுக்கணும். அந்த அம்மா என்னன்னா கவுரை பிடிச்சிட்டு லாலே லாலி லாலா அப்படின்ற மாதிரி உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க வினிலா வா வினிலா வினிலா வா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கயிறை பிடிச்சி இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெண்ணிலா அந்த 2 அடி பள்ளத்திலிருந்து கரை சேர்ந்துள்ளார். அதாவது மக்களே, எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புதக்குழியோ ஒரு இடத்துலையோ விழுந்துட்டோம், கிணத்துலையோ சேத்துலையோ எங்கேயோ உளுந்து தொலைஞ்சிட்டோம். உளுந்துட்டா இப்போ ஒரு கயிறு பிடிச்சிருக்கோம், 4 பேர் இழுக்கிறாங்க. எப்படி வருவோம்? இப்படி இழுக்கும்போது இப்படி தான் நம்ம தலை தான் முன்னாடி வரும். இப்படி பிடிச்சிட்டு தலை தான் இப்படி முன்னாடி வரும். யாராச்சும் இப்படி கால் முன்னாடி வருமா? இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பின்னாடிக்கிட்டு காலை அந்த செவத்தில் முட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு மாதிரி என்ன வருமா? சீரியலில் வரும். ரொம்ப நேரமாக இழுக்கிறாங்க. அந்த புள்ள வேற வரவே மாட்டேருந்துச்சு, காலு போய் புகஞ்சிக்கிச்சு போல இப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயாலும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு கையை கொடுத்தாச்சு, கரை சேர்ந்தாச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சா தெரியலையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இல்லைனா வீடியோவை இப்படி பேக்கில் தள்ளி விட்டு திரும்பவும் பாருங்கள். உங்களுக்கு அது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஒன்றும் தெரியலையா? மக்கு மக்கு உங்களுக்கு போயிட்டு திருப்பி ரிப்பீட் கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டேனே. அதாவது நல்லா அந்த வெண்ணிலாக்காவுடைய காலை பாருங்கள், செருப்பு ஓகேவா ஒரு பொதக்குழியில மாட்டினா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா காலே அதுல இருந்து வெளியே வராது ஆனா இவங்களுக்கு கஷ்டப்பட்டு செருப்பு வந்து அவங்க கால் கூடி அழகா டிராவல் ஆகி வெளியே வந்திருக்குது அந்த அளவுக்கு பொதக்குழியா இருந்திருக்கு அது பார்த்துக்கோங்க இந்த பொதக்குழியில இவங்க காப்பாத்தி இவங்க காம நேரமா வெண்ணிலா வெண்ணிலான்னு கத்திருக்காங்க சரி ஓகே மக்களே நம்ம அடுத்த சீரியலுக்கு போலாமா இந்த வீட்ல இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்கலாம் அடங்கறதே இல்ல ஒரு மனுஷன் படுத்துட்டு இருந்தா வந்துட்டு ரெட் கலர் பென்னிட் வந்து அங்கங்க புள்ளி வச்சுட்டு போயிடுறது இந்த குழந்தைங்க ஒழுங்கா இருக்கணும் பாரு இதே மாதிரி தான் இந்த வீட்ல ஒரு படுத்துக்காரு இந்த குழந்தை வந்துட்டு ஷேவ் பல்ல புள்ளி வச்சுட்டு போயிருக்குது அது தெரியாம ஒரு அம்மா வேற மேலே பார்த்து தூங்கிட்டு இருக்குது ப்ரோ கண்ணு திறந்து கொஞ்சம் பாருங்க ப்ரோ எதுக்கு இவர் ஏதோ கோமா ஸ்டேஜ்லேருந்து வந்த மாதிரி நான் யாரு எங்க இருக்கேன் என் மேல யார் படுத்துட்டு இருக்கிறது அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு ஏமா ஏய் உனக்கு படுக்கிறதுக்கு இடமா இல்ல என்னமா வந்துட்டு அவர் மேல படுத்துக்கிட்டு இருக்க அவ்வளவு பெரிய வீடா இருக்குது வந்து நீ மேல படுத்துட்டு இருக்க சரியா யார்கிட்ட பிடிச்சி பொம்பளையா இருக்கும் போலயே ஓ அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா சார் அப்ப எனக்கு புரியல இப்ப புரியுது சார் அதாவது அவருக்கு வந்து அம்மா வந்திருக்கான் அதனால அந்த அம்மா பூஜையை போட்டு மேலே படுத்து தூங்கிருக்காங்க அவங்கள எழுப்ப முடியலையா அதனால அம்மாவை கூப்பிடுறாரு ஓகே நான் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஸோ நிறைய பேருக்கு மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்திருக்கும் அம்மா வந்திருந்தா உடம்பு சரியில்லாமல் உடம்பு டயர்டாக இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இருந்தாலும் கை கால் அசைக்க முடியாமலாம் இருக்காது கையெல்லாம் அசைக்கலாம் செய்யலாம் சாப்பிடலாம் பண்ணலாம் ஸோ எல்லாமே பண்ணலாம் ஆனால் இவர் கையை அசைக்க முடியாத மாதிரி புத்தலகு ஏ புத்தலகு படுத்துக்கிற ஞாபகம் வருது அட்டா புத்தலகு நல்லா தூக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கையை எடுத்துட்டு ஒரு அடி பொட்டின்னு போட்டால் எந்திரிடி மேலே வந்து படுத்துட்டு இருக்க மூச்சு விட முதல்ல சொன்னால் நம்ம எந்திரிக்க போகுது சரி அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க யார் வராங்கன்னு பார்ப்போம் என்ன அம்மானதே 5 பேர் வராங்க இதுல யார் அம்மாவா இருக்கும் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சரி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அஞ்சலி பூமி அஞ்சலி பாரு பூமி ஆமா அஞ்சலி அது பூமி அது நிலா பெரியமா புத்தலகுக்கு என்னாச்சு புத்தலகுக்கு என்ன இருக்கட்டும் உங்களுக்கு சிவப்பு கலர்ல பொட்டு வச்சாங்கல்ல சாரி புள்ளி வச்சாங்கல்ல அது என்ன முன்னாடி மட்டும்தான் புள்ளி வச்சிருக்காங்க முதுகுலாம் பிளெயினா இருக்குது ஒருவேளை படுத்துட்டு இருக்கும்போது புள்ளி வச்சாங்களா பாருங்க மக்களே அம்மா வருது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தான் வரும் அது என்ன முன்னாடி மட்டும் வரும் எப்போ இந்த லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பா சீரியல்ல என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா அவ உனக்காக ஒரு வாரமா விரதம் இருக்காயா அவ விரதம் இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை உனக்கு கொடுத்துருக்கா அதான் உனக்கு நினைவு வந்துருக்கு ஒரு வாரமா விரதம் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க இவருக்கு நினைவு வந்துருச்சு ஒரு வாரமா விரதம் இருந்ததுனால அவங்களுக்கு நினைவு போயிடுச்சு ஐயோ என்னாச்சு டாக்டர் பசி மயக்கம் தான் என்னம்மா பொசுக்குன்னு பசி மயக்கிட்டீங்க நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் எழுதிருக்கணாவா அவங்க ஒரு வாரமா சாப்பிடாதனால அவங்களுக்குள்ள ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து அப்படியே லெப்டன் எடுத்து இதயத்தின் வழியாக கல்லீரலுக்கு போனதுனால அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க அதனால மூளைக்கு போகக்கூடிய மெசேஜ் எல்லாமே ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து அவங்க ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வளவளம் எழுப்பின்னு பார்த்தா சிம்பிளாக முடிச்சிட்டிங்க சரி ஓகே மக்களே நம்ம தமிழ் சீரியல் இதோடு இருக்கட்டும் ஸோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக ஒரு இந்தியன் சீரியலை பார்க்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உலக சீரியல் வரலாற்றில் முதல் முறையாகன்ற மாதிரி வேறு லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அதை பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிலாவே நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்றாங்க 3 சக்கர கோட்டில் உட்காடுறாங்க ஜெய் மகிழ்மதி இன்னொரு சீட்டு ஃப்ரீயாக இருக்குது அதில் யாரும் உட்கார வச்சு போயிருக்கலாம்ல என்ன வேகம் போச்சுடா 3ல போய் லேண்ட் ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் குடும்ப குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் அவுத்து போட்டு ஆடுற மாதிரி This scene is ultimate. ஒரு ஸ்கூட்டர்ல உட்கார்றாங்களா அது எடுத்து முறிக்கு போயிராங்களா அது வேகமாக சென்று நிலாவுல போயிடு நேரா லேண்ட் ஆகுது. இந்த ஐடியா ஏன் நம்ம ஆளுங்க இல்ல? ஏப்பா ஒரு நியாயம் வேணாவா? நம்ம ஏய் ஸ்கூட்டி எடுத்து நீ நிலாவுக்கு போயிடுவியா? வெறுப்பையரும் பாத்துக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க வந்து சந்திராயன் 2 அப்படிங்கற ராக்கெட்டை அனுப்பிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசமா வந்து டிராவல் பண்ணி கடைசில நிலாவுக்கு போயிடு நிலாவுல வந்து லேண்ட் ஆக கூடிய அந்த கடைசி டைம்ல தெரியாம வந்து கீழ மாத்தி விழுந்து தடுமாறி அது கிராஷ் ஆயிடுச்சு. அதனால அந்த ப்ராஜெக்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சந்திராயன் 3 அப்படிட்டு ஒரு ராக்கெட்ல வந்துட்டு திரும்பவும் நிலாவை ஆராய்ச்சி பண்றதா நம்ம ஆளுங்க வந்து ஒரு இத அனுப்பிச்சிருக்காங்க ராக்கெட்டை. சோ அது இப்போதான் ஒரு 4 நாள்ல வந்து இரண்டாவது கட்டத்தை நெருங்கி இருக்குது. ஒரு 10 கட்டம் இருக்கு. இரண்டாவது கட்டத்தை நெருங்கி இருக்குது. சோ அது பூமியை சுத்தி 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 கடைசில கிரிட்னு வந்து தூக்கி அடிப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து நிலவோட வட்டப்பாதையில போயிடு அது கிரிட் கிரிட் கிரிட்னு சுத்தி 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 நிலாவுல போயிடு மெதுவா லேண்ட் ஆகற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. இப்படி கொண்டு பண்றீங்களாப்பா இது நாசாவிலயோ இல்ல ISRO நம்ம இந்தியன் இதுல இருந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நாங்க வந்து மாச கணக்கா வருஷ கணக்கா உழைச்சி ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். என்னமா ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டு இருக்க? பாருங்க நீங்களும் வந்து நிலவ ஆராய்ச்சி பண்ணா நம்ம ஸ்கூட்டரை எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. நம்மவே அனுப்பிச்சு விடுங்க. போயிட்டு நிலால தண்ணி இருக்குதா ஒயின் ஷாப் இருக்குதா ஹோட்டல் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரட்டும். இப்படி கொண்டு பண்றீங்க. சரி ஓகே மக்களே இப்போதைக்கு இந்த சீரியல் முடிச்சுக்கலாம். மீண்டும் சீரியல் ட்ரோல் வேணும் அப்படின்னு சொன்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட நடைபெறுவது இட்ஸ் மீ விஜய். பாய்.